கலாச்சாரம் பண்பாடு பக்தி புராதனம் தெரிந்து கொள்ள விருப்பமா அன்பு ஞானம் மனிதநேயம் கருணை உங்களுக்குள் பெருக வேண்டுமா விட்டுக் கொடுத்தல் சுறுசுறுப்பு பரந்த மனப்பான்மை இவை வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா காத்திருங்கள் புதிதான ஒரு தலைமுறையை உருவாக்க விரைவில் துவங்குகிறது சுவாமி ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ் ஆன்மீக சொற்பொழிவாளர் செந்தமிழ் கலாநிதி திரு பி சுவாமிநாதன் ஆன்லைன் ஆன்மீக வகுப்புகளை விரைவில் துவங்க உள்ளார் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி திருமணம் புனிதமானது தாம்பத்தியம் தெய்வீகமானது புனிதமும் தெய்வீகமும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்த எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் திருமணம் அமைய வேண்டி காத்திருக்கும் ஆண் பெண் ஜாதக தகவல்களை இன்றே இப்போதே பதிவு செய்யுங்கள் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ மகாசங்கரா டாட் காம் இது ஒரு ஆன்லைன் திருமண பதிவு மையம் கூடுதல் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வத்மகே சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு சலவை தொழிலாளி பற்றி பார்த்தோம் அது தொடர்பான ராமானுஜர் காலத்தில் நடந்த ஒரு அனுபவத்தை பார்த்துட்ருக்கோம் ஸ்ரீபத் ராமானுஜருடைய காலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கிருஷ்ணாவதார காலத்தில் கிருஷ்ணன் போட்ட அந்த சலவைக்கு போட்ட துணிகளை ஒரு சலவை தொழிலாளி திரும்ப கொடுக்கலை தானே வச்சுட்டார் அப்படிங்கிறத கதையை ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் சொல்கிறார் அதை கேட்ட ஒரு சலவை தொழிலாளி ராமானுஜர் உடனே அன்னைக்கு ராத்திரியை தேடி வந்து மன்னிப்பு கேட்கிறார் நான் இதுக்கு ஏதான ஒரு பிராயச்சித்தம் செய்யணும்னு சொல்கிறேன் என்னப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குற இந்த ரங்கநாதருடைய துணிகளை என்ன ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் அற்புதமாக அருள் பாலித்து அல்லவா சைன கோலத்தில் அந்த ரங்கநாதருடைய வஸ்திரங்களை நான் தினமும் தவச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறேன் ராமானுஜருக்கு சந்தோஷம் என்ன அந்த கோவில் வஸ்திரங்களை ஒருத்தர் துவச்சு கொடுக்குறாரே அது பெரிய புண்ணியம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் ஒரு பிராய சித்தமாக கேட்குற நான் துவைச்சி கொடுக்குறேன் அதுக்கு பதிலாக அவர் அந்த கிருஷ்ணனோட துணிகளை எடுத்துகிட்டு போனார் இல்லையா இந்த ரங்கநாதர் யார் பெருமாள் தானே பெருமாள் தானே கிருஷ்ணபெரான் அதற்கு பதிலாக இன்னொரு சலவை தொழிலாளியான நான் இவருடைய துணிகளை நான் துவைச்சி கொடுக்குறேன் அப்படிங்கிறேன் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் அடுத்த வாழ்ந்த பண்ணுறார் ஸ்ரீமத் ராமானுஜர் அந்த கோவிலில் உரிய அதிகாரிகிட்ட சொல்கிற இது போல் பெருமாளுக்கு சாஸ்திர வஸ்திரங்கள் அத்தனையும் இவர்கிட்ட கொடுத்துருங்கோ என்னென்ன வஸ்திரங்கள் சாத்திரளோ என்னென்ன அழுக்காக இருக்கோ எல்லாத்தையும் இவர்கிட்ட கொடுத்தேள் அப்படின்னா இவர் ஆற்றுல போய் துவைச்சி சுத்தமாக கொண்டு வந்து கொடுத்துருவார் அப்படிங்கிறார் அதன்படி தினமும் என்ன பண்ணுற அந்த சலவை தொழிலாளி கோவிலுக்கு வந்து அந்த அதிகாரியை பார்த்து அந்த வஸ்திரங்களை வாங்கிட்டு போவர் முதல் நாள் துவைச்சி முடித்த வஸ்திரங்களை கொண்டு வந்து கொடுப்பார் இது வழக்கமாக்ரு தினமும் போயின்னு இருக்கு ராமானுஜர் அந்த துணிகளை பார்த்து பாராட்டுவார்ப்பா ரொம்ப நல்லா துவைச்சிருக்கப்பா ரொம்ப சுத்தமாக இருக்குப்பா அப்படின்பார் அது எந்த ஒரு காலத்திலும் பாராட்டுதல் அப்படிங்கிறது இருக்கணும் ஒரு காரியத்தை ஒருத்தர் சிறத்தையாக பண்ணுறார் ரொம்ப நல்லா பண்ணுறாருன்னா பாராட்டணும் சில பேருக்கு அந்த மனசே வராது ஏன் வீட்டிலே எடுத்துக்கும் போல நன்னா சமைச்சு போடுவா சாம்பார் நன்வப்பா ரசம் நன்வப்பா எல்லாமே நன்னா சமைச்சு போடுவா இந்த புருஷன் இருக்கானே சில கிரகங்களில் பார்த்தலாம் பாராட்டுறதுக்கு மனசே வராது ஏதோ அவதி அவதின்னு அள்ளி போட்டுன்னு போயிடுவார் ரெண்டு வார்த்தை அந்த மனைவி கிட்டே சொன்னாதான் என்னப்பா ஏம்மா நீ வச்ச சாம்பார் என்னம்மா இருக்குது மணக்கிறது நீ வச்ச பாயசத்தில் அப்பாப்பா முந்திரியும் திராட்சியும் உதக்கிறது இந்த ரசம் எப்படி இருக்குங்கிற தொண்டையில் இறங்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம் சொல்லி பாருங்கோல உண்மையிலே சொல்லி பாருங்கோல பாராட்டணும் எது இது நன்னாக இருக்கோ அந்த சமயத்தில் நம்ம எந்த விதமான நாசுக்கும் பார்க்காம பாராட்டணும் வயத்திறந்து பாராட்டணும் அதெல்லாம் அந்த இதை செய்யறவாளுக்கு ஒரு உற்சாகம் ஸ்கூல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மார்க் வாங்குற பசங்களை அந்த காலத்தில் வாத்தியாரெலாம் தட்டி கொடுப்பேன் பிரமாதமாக வாங்குறேன் ஏன் மிச்ச பசங்களுக்கும் ஒரு எண்ணம் வரும் ஓ நம்மளும் இது போல வாத்தியார்ட்ட பாராட்டு வாங்கணும் நம்மளும் நன்னா படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் ஏ ராமானுஜர் என்ன பண்ணுவார் அந்த சலவை தொழிலை அப்பப்போ பாராட்டுவார் ரொம்ப பிரமாதமாக துவைச்சிருக்கப்பா ரொம்ப நன்னா துவைச்சிருக்கேன் அப்படிம்பார் ஆனால் சலவை தொழிலாளிக்கு என்ன ஒரு எண்ணம் தெரியுமா நம்ம துவைச்சு கொடுக்குற வஸ்திரங்கள் ரங்கநாதருக்கு உண்டானது ராமானுஜருடைய வஸ்திரங்களை அவர் துவைக்கலை அப்படின்னா ராமானுஜர் சொன்னதை ஏற்றுக்கலாம் ரங்கநாதருக்கு உண்டான வஸ்திரங்கள் ஒரு நாளைக்கு கேட்குற ராமானுஜர்கிட்ட அந்த சலவை தொழிலாளி சாமி நான் துவைச்சு கொடுக்குற வஸ்திரங்கள்லாம் ரங்கநாதருக்கு உண்டானது அவருக்கு உண்டான வஸ்திரங்களைத்தான் தினமும் வாங்கிட்டு போய் நான் துவைக்கிறேன் நீங்கள் இவ்வளோ பாராட்டுறீங்களே ஆனால் அந்த ரங்கநாதர் ஒரு நாள் கூட பாராட்டலையே அப்படிங்கிற என்ன ஒரு எண்ணம் பரம்பல இந்த ரங்கநாதர் ஒரு நாள் கூட எங்கிட்ட சொல்லலையே அப்படிங்கிற ராமானுஜர் என்ன பண்ணுற ஆச்சாரியன் அல்லவ மிகப்பெரிய குருநாதர் அல்லவ அப்படியா வா ரங்கநாதர் உன்னை கூட்டின்னு போகிறேன் அவற்றே நீ கேளு அவரே பதில் சொல்லுவார் அப்படின்னு கூட்டின்னு போறார் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் திருச்சநதிக்கு கூட்டின்னு போகிறார் ரெங்கநாதர் சொல்கிறார் சொல்றார் இது தான் டெய்லி உன்னோட வஸ்திரங்கள்லாம் துவைச்சி கொடுக்குறான் அதெல்லாம் நன்னாக இருக்கா இல்லையான்னு நீ சொல்லணும் இவன் ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்ன உடனே ரங்கநாதர் சந்தோஷமாக சொல்கிறாரா எல்லாமே திருப்தியாக இருக்குப்பா அப்படிங்கிற இந்த சலவை தொழிலாளிக்கு சந்தோஷம் கையை கூப்பிண்டு நமஸ்காரம் பண்ணுறார் ரங்கநாதருக்கு அப்போ ரங்கநாதர் கேட்குறாராம் சரிப்பா நீ இது பண்ணினே உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு ரங்கநாதர் கேட்குறார் சலவை தொழிலாளிகிட்ட இந்த சலவை தொழிலாளி சொல்கிறான் என்ன மனசு பாருங்க பெருமாளே கிருஷ்ணாவதாரத்தில் என் இனத்தை சார்ந்த ஒருத்தன் உன்னோட துணிகளை வாங்கிட்டு கொடுக்காமல் போயிட்டான்னு நீங்கள் சொன்னிருக்கலாம் அவனை மன்னித்து அவனுக்கு ஒரு முக்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற பெருமாள் சொல்கிறார் அவனுக்கு முக்தி கொடுத்தாச்சு அவனுக்கு முக்தி கொடுத்தாச்சு அதை பற்றி நீ கேவலப்படாத உனக்கு வேறு தானே வேண கேளு அப்படிங்கிறாராம் யார் பெருமாள் கேட்குற வேறு தானே வேண கேளு அப்படிங்கிற இப்போ சொல்கிறாராம் சலவை தொழிலாளி இல்லை வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம் வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம் உனக்கு தானே கேள பெருமாள் சொல்கிற எனக்கு நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் குருநாதர் இருக்கார் ராமானுஜர் இருக்கார் சலவை தொழில் சொல்கிறார் எனக்கு எதாவது வேணால் அவர் கொடுப்பார் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறான் இதோடு அந்த அனுபவம் முடியும் இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குருநாதருக்கு நாம் சேவை செய்தால் குருநாதர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் ஒரு தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கணுமா குருநாதர் காரணமாக அமைவார் நம்ம போகிற இடத்துல காரியம் நல்ல விதமாக முடியுமா குருநாதரை வணங்கிட்டு போகணும் குருநாதர் நமக்கு அருள்வார் எப்படி ரங்கநாதரை விட ராமானுஜர் பெரியவராகப்படுகிறாரோ அந்த சலவை தொழிலாளிக்கு அதுபோல் நம்ம அத்தனை பேருக்கும் மகா பெரியவர் தெய்வத்தை விட பெரியவர் என்ன காரணம் குருங்கிற ஸ்தானம் அந்த குருங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நம்ம அவரை வணங்கினோம் அவருக்கு செலுத்த வேண்டிய வழிபாடுகளை நம்ம பண்ணினோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே எல்லா காலத்திலும் உரிய நேரத்தில் கிடைத்துவிடும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் குருபக்திக்கு என்ன தேவை அப்படின்னா நம்பிக்கை ஒரு காரியம் ஆரம்பிக்கிறோம் ஒரு கல்யாணத்தை ஆரம்பிக்கிறோம் அவர் மேலே போடுங்கோ எல்லாம் நல்ல விதமாக முடியணும்னு வைங்கோ அவர்கிட்ட சொல்லுங்கோ அவர் அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இப்படியே போயிட்டே இருக்கும் நமக்கு எந்த சிரமமும் தெரியாது எந்த கஷ்டமுமே தெரியாது அதுதான் குருநாதருடைய வேலை குருநாதரை நம்பினா நமக்கு சகலமும் கிடைக்கும் எல்லாமே கிடைச்சிரு நமக்கு அந்த குப்பற்ற குருநாதராக இன்றைக்கி மகாபெரிவை நமக்கு இருக்க அதனால தான் அவரை பற்றி இத்தனை அனுபவங்களை நம்ம பார்த்துட்டுருக்கோம் இன்னும் எத்தனையோ அனுபவங்கள் இந்த மகான் என்றைக்கும் நம்ம அத்தனை பேர் கூடவும் இருப்பார் இந்த மகான தருள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் எல்லோரது வாழ்க்கையிலும் அந்த மகான் ஆனந்தத்தை நிம்மதியை சந்தோஷத்தை கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாளை நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை கணலம் நன்றி வணக்கம்